இன்னைக்கு காரோட்டியின் காதலி அந்த படம் பார்க்கறதுக்காக வந்தேன். படம் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான படம் தான் படம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம், யதார்த்தமான படமும் படம் தான். இந்த படத்துல ஒரு டிரைவர், கார் ஓட்டுற டிரைவர் அவரோட யதார்த்த வாழ்க்கைய இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. டைரக்டர் சிவா சார், உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா இதுல நடிச்சிருக்கிற இந்த குமரவேல் சார், காரோட்டியா நடிச்சிருக்கிற டிரைவரா நடிச்சிருக்கிற குமரவேல் சார், உங்களை பார்க்கும்போது என் அப்பாவை கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னோட அப்பா வந்து இதே மாதிரி தான், கள்ளங்கபடம் இல்லாதவரு, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கணும்னு நினைக்க மாட்டாரு, கீழே எதனா பணம் கிடந்தா கூட அதை எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு பிறந்தவன் தான் நான். அந்த கேரக்டர் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது என்ன அறியாமலே கண் கலங்குது. என்னோட ஸ்டைல சொல்லணும்னா, எஸ்டிஆரின் பத்து தலை, எஸ்டிஆரின் பத்து தலை, காரோட்டியின் காதலி கெட்டு தலை. உங்களுக்கு பிடிச்ச வசனமா, எஸ்டிஆரின் பத்து தலை, குல் சுராசி சுட்ட தலை. இப்போ வந்து எனக்கு இந்த மாலையை போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாலை வந்து இந்த நேரத்தில் நான் வாங்குறதுக்கு தகுதியா இல்லாதவன், அதை நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த மாலையை நான் பெறுவதற்கு இந்த படம் பார்த்துவிட்டு நான் இந்த மாலையை பெறுவதற்கு தகுதியா இல்லாதவன், இந்த மாலையை பெறும் தகுதி உள்ளவர். இந்த மாதிரி டிரைவருக்கு தான் காரணம் பல கோடி மதிப்புள்ள காரை இந்த மாதிரி உத்தமன் கையில கொடுக்குறான். ஆனால் இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா எதுவும் கேக்குறதே இல்ல. கார் எடுத்துட்டு போய் மால் வாசல்ல நிறுத்திடுவான், இல்ல ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டு வாசல்ல நிறுத்திடுவான். நிறுத்திட்டே நம்ம பாட்டுக்கு உள்ள போயிடுவான். டிரைவர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா? ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க, அந்த டிரைவர் ஏசி போட்டு தூங்கியிருக்காரா, அதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கிலோமீட்டர் அந்த பல கோடி மதிப்புள்ள காரை வந்து ஒரு டிரைவர் கையில கொடுத்துட்டு போறான், அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு பார்க்க மாட்டான், மணி என்னாச்சு அப்படின்னு பார்க்க மாட்டான். நம்ம படக்கு திமிரில் நம்ம மாலுக்குள்ள போயிட்டு, இல்லை எதனா பாருக்குள்ள போட்டு சரக்கு போட்டு நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு வருவான். இந்த டிரைவரோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவரை வீட்டுக்கு போறாரா, அன் டைம்ல இறக்கிடுவான், அவர் போறதுக்கு வண்டி இருக்கா, பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா அப்படின்றது தெரியுமா? இவரே கவலையில தான் வண்டி ஓட்டுவாரு. என்ன கவலை? நம்ம முதலாளி குடிச்சிருக்காரு, ஒரு சின்ன வீட்டுக்கு வந்திருக்காரு, எத்தனை மாதிரி பத்திரமா எத்தனை மாதிரி வீட்டுல சேர்க்க, உண்மையா இல்லையா? அப்படி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தையும் பெருதுபடுத்தாமல் அந்த காரை நம்பிக்கை நம்மள நம்பி கொடுத்துருக்க அந்த முதலாளிக்கு நம்ம உத்தமனா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி டிரைவர்கள் எல்லாம் இருக்காங்க. அதனால தயவு செய்து பணம் நிறையா வச்சுள்ள கார் ஓனர்களே, உங்களோட டிரைவருங்களே கொஞ்சமாச்சும் மதிங்க, அவங்கள சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. எஸ்டிஆரின் பத்து தலை எப்பவுமே டிரைவர் கெத்து தலை, எஸ்டிஆரின் பத்து தலை ஒப்பமான எப்பவுமே டிரைவர் கெத்து தலை. அதே நேரத்தில் எஸ்டிஆரின் பத்து தலை குல் சுரேஷ் சொட்ட தலை. அதே மாதிரி இந்த படத்துக்கு கேமராமேன் அவர் புதுசா பழசா நடந்தில்ல, ஆனா படம் பார்க்கும் போது ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு கேமராமேன் வந்து ஒரு இயக்குனருக்கு வலது கை மாதிரி. ஏன்னா டைரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, அதை வந்து நம்ம கண் முன்னாடி பத்திரமா காட்டுறது அந்த கேமராமேன் தான். அந்த கேமராமேன் பேரு விந்தன் நினைக்கிறான், விந்தனப்பா. உண்மையிலேயே அவர் விந்தன் தான், பல வித்தைகள் கற்றுக்கொண்ட விந்தன் தான். அதனாலதான் அவரோட தாய் தகப்பன் அவர் பிறக்கும் போதே அவருக்கு விந்தன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே கேமராமேன் சார், உங்களுடைய வேலைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நல்ல பிரமாதமா பண்ணிருக்கீங்க. அப்புறம் இந்த படத்துல அந்த குமரவேல் சாரோட பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, நல்லா தத்ரூபமா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல நிறைய என் ஆயா நடிச்சிருக்காங்க, நிறைய என் அப்பதான் நடிச்சிருக்கேன்.
தெரியாத அந்த ஆயா என் அப்பதா என்னோட ஆயா என்னோட சின்னதா என்னோட பெரியதா எல்லாரும் நல்ல பிரமாதமா நடிச்சிருக்காங்க இந்த ஓல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எஸ்டிஆருக்கு பத்து தலை எப்படி எஸ்டிஆருக்கு பத்து தலை காரோட்டி நான் கெட்டு தலை படத்தை பாருங்க இன்னமும் சொல்றேன் ஆடியன்ஸ் எனக்கு உண்மையிலே சில உண்மைகளை சொல்லும் போது என்ன அறியாமல கோபம் வருது ஏன் பிரம்மாண்டமா உள்ளதுதான் படமா எதார்த்தமா உள்ளதுதான் படம் இல்லையா இந்த படம் நாலஞ்சு அவார்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா இந்த விஷயம் இருக்குன்னா பாருங்க நாலஞ்சு அவார்டு வாங்கின படத்துக்கு தேட்டர்ல ஆடியன்ஸ் கம்மியாக வராங்க இது எனக்கு மனக்குமுறல் இந்த அவார்டு வாங்கின படத்துக்கு ஆடியன்ஸ் கம்மியாக இருக்கும் போது நீங்க பிரம்மாண்டத்தை மட்டும் தான் நினைப்பீங்களா அரையும் குறையுமா போட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு அந்த மாதிரி டான்ஸ் சொல்லதான் உங்களுக்கு பிடிக்குமா இப்பவும் சொல்ற மக்களே ஆடியன்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா காரோட்டின் காதலிக்கு என் தலைவர்களுக்கு படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க